வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி செய்ய போறோம். என்னன்னு கேட்டீங்களா, முருங்கைக்காய் வறுவல். இந்த முருங்கைக்காய் வந்து எங்க வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய், சரிங்களா. பாருங்க எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கு. இதுக்கு தேவையான ரெசிபிஸ் அவ்வளவுதான், இந்த தட்டில் இருக்கிறது மட்டும்தான். இது இல்லாம நம்ம டர்மரிக்கு சில்லி பவுடர் சால்ட்டு சேர்க்க போறோம், அவ்வளவுதான், சரிங்களா. இது வந்து சாப்ட் ஆனியன்ஸ், ஜிஞ்சர் கார்லிக், இது வந்து கொத்தமல்லி, இது தக்காளி, இது முருங்கைக்காய், அவ்வளோதான். இதை வச்சு ஒரு சுவையான சைட் டிஷ் ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முருங்கைக்காய் வறுவலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் கொத்தமல்லி போட்டுருக்கேன், வெங்காயம் போட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் கொஞ்சமாக, ரொம்ப கோல்டன் பிரவுன் ஆகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளாஸியாக வரணும். இப்போவே வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, நல்லா கிளாஸியாக வந்த பிறகு நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நான் இடிச்சுட்டுருக்கேன். அந்த குட்டி ஆட்டுக்கல் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் இப்போ இடிச்சிட்ருக்கேன். இடிச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தக்காளி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முருங்கைக்காய் சேர்த்துடலாம், சரிங்களா. பாருங்கள் இப்போ நம்ம முருங்கைக்காய் கடைசியாக தான் சேர்க்கணும். ஏன்னா தக்காளி சேர்க்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நல்லா அதை வந்து இது பண்ணி விடுவேன், நசுக்கி விடுவேன். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி முருங்கைக்காய் போட்டோன்னா முருங்காவும் நசுங்கிடும். அதனால் வந்து தக்காளி சேர்த்துட்டு அப்புறம் தான் நம்ம முருங்கைக்காய் சேர்க்க போகிறோம், சரிங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளற போகிறேன், சரிங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி இதில் சேர்த்துட்டோம். நல்லா இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நசுக்கி விட்டுருக்கோம் தக்காளியை, சரிங்களா. இது இப்போ என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸ் நல்லா தக்காளி வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம முருங்கைக்காயை போட்டுடலாம், ஓகேங்களா. முருங்கைக்காயை போட்டுட்டு திரும்பவும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் அதையும் சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி நான் ராக் சால்ட்டு சேர்த்துட்டேன், சரிங்களா. இப்போ இதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்ற வேண்டியதுதான், சரிங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதில் ட்ரம் ஸ்டிக் சேர்த்துட்டேன், நல்லா இப்போது வதக்கிட்டுருக்கேன், சரிங்களா. இன்னமும் நான் தண்ணி ஊற்றலை. இன்னும் 2 மினிட்ஸ் கழித்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இந்த கிரேவியை நல்லா வேக வச்சுருவேன். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த தொக்கு பதம் வந்து அப்படியே லைட்டாக செமி கிரேவியாக மாறும், சரிங்களா. பாருங்கள் செமி கிரேவியாக மாறும். அப்போ வந்து நம்ம திரும்பவும் ஆஸ் யூஷுவல் தண்ணி ஊற்றின தண்ணி சுருண்டு ஆயில் மேலே வரும், அதுதான் நம்ம கன்சிஸ்டன்சி, சரிங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஏற்கனவே இந்த மசாலா வெந்திருக்கு, சரிங்களா. இப்போ வந்து அடுத்த சிம்மர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா இந்த முருங்கைக்காய் வேகணும், சரிங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் ரெடியூஸ் ஆகிட்டு வருது, பார்த்தீங்களா. முருங்கைக்காய் வந்து நல்லா இப்போது வெந்துட்டுருக்கு. பாருங்கள் இது பிஞ்சு முருங்கைக்காய் அப்படின்றதால வாசனை கமகமானு வந்துட்டுருக்கு. இப்போ என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துடலாம், இது செமி கிரேவியாக இருக்கும். பட் நான் இதை வந்து இன்னமும் தொக்கு பதத்தில் எடுக்க போகிறேன், அதனால் வந்து திரும்பவும் நான் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். நல்லா வேக போகுது, சரிங்களா. இப்போது எண்ணெய் இப்போ தான் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, மொத்த எண்ணெயும் மேலே வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், சரிங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அருமையான முருங்கைக்காய் தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சு, முருங்கைக்காய் வறுவல் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. இது பாருங்கள், இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ரைஸில் வந்து மெயினாக பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் இது ரொம்ப ஏற்ற ரெசிபி, சரிங்களா. இதை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு, சாதம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா மத்தியானம் இந்த முருங்கைக்காயை தொட்டு இந்த தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், சரிங்களா. பாருங்கள் இது 2-in-1 ரெசிபி இது, ஓகேங்களா. பாருங்கள் அவ்வளோதான், ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே வருது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து நான் இதை எடுக்க போகிறேன். எடுத்துட்டு இதுலேயே வந்து நான் உங்களுக்கு கொஞ்சமாக சாதமும் போட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், சரிங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கடாயில் இருந்த அந்த முருங்கைக்காய் மசாலா இருந்தது இல்லையா, அதில் வந்து சாதம் போட்டு கிளறிட்டேன். பாருங்கள் பார்க்குறதுக்கே இந்த ரைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து பாருங்கள் முருங்கைக்காய் மசாலா சூப்பராக தயாராகிருக்கு. முருங்கைக்காய் வறுவல் தொக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். இது செய்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடு கொடுத்துருக்கேன், சரிங்களா. பாருங்கள் எவ்வளோ அருமையான முருங்கைக்காய் அந்த மசாலா இருந்த ரைஸு ப்ளஸ் முருங்கைக்காய் மசாலா ரெண்டுமே சூப்பராக தயாராகிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்கள் உமா சைனிங் ஆஃப். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய், டேக் கேர்.